தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடிகளில் நேரடி நியமன பணியில் சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ள அரசாணை தற்பொழுது வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசானது பல புதிய புரட்சிகரமான திட்டங்களை அறிவித்த வண்ணம் உள்ளது. அதன்படி தற்பொழுது புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டு உள்ளது. கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவிகளுக்கு பல்வேறு சலுகைகள் ஏற்கனவே தமிழக அரசால் அளிக்கப்பட்டு வருகின்ற சூழலில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு பிரத்யேக கார்டுகள் வழங்க ஏற்கனவே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. அதன் மூலம் அவர்கள் அதிக அளவிலான நிவாரண உதவிகளை பெற இயலும். தற்பொழுது செய்யப்பட்டு உள்ள சட்ட திருத்தத்தின் விளைவாக விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 25% வரை இடஒதுக்கீடு அளிக்கப்படுவதாக அரசாணை வெளியிடப்பட்டு உள்ளது. இந்த அறிவிப்பால் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அது சார்ந்த உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளதுடன் இன சுழற்சி முறையிலான இடஒதுக்கீட்டு முறையினை பின்பற்ற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. இது மாபெரும் முயற்சி என்று பலரும் பாராட்டி வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பளை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.